ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு 7.2. லியோ படத்தை பத்தி பாபு ஆண்டனி ஒரு இன்டர்வியூல பேசிருக்காப்ல, அப்படி என்ன பேசினாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் லியோ பார்ட் டூவை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்னு கேட்டதுக்கு, எனக்கு லியோ பார்ட் டூவை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா லோயஸ் கனராஜ் இதற்காக ஒரு பிளான்ல இருப்பாருன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் இந்த லியோ படத்துல கமலஹாசன் ஒரு கேமரா ரோல் பண்ண போறதா கேள்விப்பட்டுமே, அதெல்லாம் உண்மையான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுங்க, கமலஹாசன் இந்த படத்துல கேமரா ரோல் பண்ண போறதா எனக்கு தெரியாது, ஆனா தளபதி விஜய் கூடயே ஆக்சன் கிங் அர்ஜுன் அண்ட் சஞ்சய் தேத் உங்க மூணு பேர் கூட இருந்து எனக்கு காம்பினேஷன் சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் சொன்னாப்ல காஷ்மீர் ஷூட்ல மிகவும் கடினமா இருந்துச்சு, ஆனா தளபதி விஜய் அதெல்லாம் பொருட்படுத்தாம பயங்கரமா நடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காப்ல. அப்புறம் இந்த படத்தை ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும் போது பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபாரின் வரை இந்த படம் நல்லா பேசப்படும்னு சொல்லியிருக்காப்புல. இந்த படத்துடைய ஸ்கிரிப்டினே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும்போது ஜெயிலர் படத்தை விட லியோ படம் பயங்கரமாக வசூல் அடிக்கும்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் சொன்னாப்புல தளபதி விஜய் எப்போவுமே ஸ்கிரிப்ட் பேப்பரை பாக்கெட்லேயே வச்சுக்கிருப்பாப்புலையா, லோயஸ் கனராஜ் ஆக்ஷன் சொல்லும்போது தளபதி விஜய் அந்த கேரக்டராகவே மாறிடுவாருன்னு சொல்லியிருக்காப்புல.